வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நான் உங்கள் சயின்ஸ் சரவணன் நம்முடைய சயின்ஸ் டீம் ஒரு புது முயற்சியாக அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதாவது போட்டித் தேர்விற்கு உகந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை காரணம் தொடர்பான கேள்விகளுக்கு ஷார்ட்டாக ஒரு குட்டி குட்டி வீடியோக்களாக உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கள் கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற அனைத்து நண்பர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சயின்ஸ் இஸ் சிம்பிள் அறிவியல் எளிதே ஸோ இந்த தலைப்பின் கீழே நம்ம கொடுக்குற முதல் வீடியோ எதை பற்றி இதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கதவுகளின் ஓரங்களில் தான் கைப்பிடி பொருத்தி இருப்பாங்க நீங்கள் என்றைக்கு அது உரம் யோசிச்சுருக்கீங்களா இது ஏன் ஒரு காரணத்தை பொருத்தியிருக்காங்க ஏன் நடுமயத்துலேயோ இல்லை இன்னொரு காரணத்துலையோ ஏன் பொருத்தலை ஏன் ஒரு காரணம்லாம் பொருத்தி அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப்போம் அவ்வாறு அமைக்கப்பட்டதன் நோக்கம் அந்த கதவுகளை பார்த்தீங்கன்னா எளிமையாக திறந்து மூறுறதுக்காக தான் அப்படி செட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் விசையின் சுழல் விளைவு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கதவின் ஒரு பக்க முனையை சுவரில் பொருத்தி மறுமுனையில் விசையை செலுத்தினால் அவ்விசை சுழல் விளைவினை ஏற்படுத்தும் அதாவது பொருளை சுழலச் செய்யும் ஃபிக்ஸ்ட் ஒன் எண்ட் ஆஃப் த டோர் பை ஹிங்ஸ் அண்ட் அப்ளை ஃபோர்ஸ் அட் தி அதர் எண் டேஞ்சென்சியலி டோர் வில் பி டேர்ன் பை ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஸோ விசை அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு மேசை மீது வைக்கப்பட்ட புத்தகத்தை இழுத்தாலோ தள்ளினாலோ விசை அந்த புத்தகமானது நேர்கோட்டிலோ அல்லது பக்கவாட்டிலோ பயணிக்கும் இதுதான் விசையுடைய கான்செப்ட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசையானது நேர்கோட்டில் பயணிக்காது ஏன்னால் அந்த ஒரு முனை பார்த்தீங்கன்னா நிலையாக பொருத்தி இருக்கிறாங்க எதில் ஹிங்ஸில் ஹிங்ஸ்னால் கீழ் நம்முடைய பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளுக்கு கதவுகள் வாங்குறப்ப கீழே நம்ம கேட்டு வாங்கியிருப்போம் அதில் பொருத்தி இருக்கிறாங்க அவ்வாறு ஒரு பக்கம் முனையை பொருத்தி இருக்கிறப்ப மறுபக்க முனையில் விசையை செலுத்தினால் என்னவாகும் என்னவாகும்னா நேர்கோட்டில் பயணிக்காது சுழற்சி விளைவினை ஏற்படுத்தும் ரொட்டேட் ஆகும் அதாவது வட்ட வடிவில் அந்த கதவானது இயங்கும் இதுதான் இதில் இருக்க சயின்ஸ் ஒரு விஷயானது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நேர்கோட்டிலோ பக்கவாட்டிலையோ பயணம் செய்தி வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் சுழற்சி உறவினை ஏற்படுத்துது என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னொரு பக்கம் இன்னொரு முனையை நிலையாக ஒரு இடத்துல பொருத்தியிருக்கும் அவ்வளோதான் ரைட்டுங்களா இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த ஹிங்ஸில் பொருத்தியிருக்கிறாங்க ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா அந்த கதவுடைய ஓரப்பகுதியில் விசையை செலுத்துகிறாரு ஸோ அதனால் எளிமையாக அவரால் மூடவோ அல்லது திறக்கவோ முடியும் இந்த விசையை பொதுவாக பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்வாங்க அதாவது விசையின் திருப்புத்திறன் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலா பிரகாரமாக இந்த விசையின் திருப்புத்திறனை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் டோஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் டோஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி எஃப்ன்றது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அதற்கான மதிப்பு ஸோ டி என்பது அந்த கீழ் அந்த அச்சுக்கும் அந்த அச்சுக்கும் அந்த ஹிங்ஸ் மாட்டியிருக்கிற அந்த அச்சுக்கும் நம்முடைய கை வச்சுக்கும் பார்த்திங்களா கைப்பிடி மேலே அதுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் தொலைவு தான் பார்த்திங்கன்னா டி ரைட்டுங்களா இந்த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்வில் பல இடங்களில் பல்வேறு விதமாக நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது இதை தவிர வேறு சில உதாரணங்கள் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு வினா திருகு குரடுவின் கைப்பிடி நீளமாக இருப்பது ஏன் ஒய் இஸ் த ஹேண்டில் ஆஃப் த ஸ்பேனர் இஸ் லாங் இந்த படத்தில் பாருங்களேன் அந்த ஸ்பேனர் பார்த்திங்கன்னா ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது ஏன் அப்படி லெங்க்த்தாக வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய கைகளில் ஒரு சுழற்சி விளைவை உண்டாக்க முயற்சி பண்ணுறாரு ஏன்னா மறுபக்க முனை நிலையாக பொருத்தப்பட்டிருக்கு அவர் மறு இன்னொரு முனையில் பார்த்திங்கன்னா தன்னுடைய விசையை செலுத்துகிறாரு அப்போ இந்த இடத்துல என்ன என்ன உண்டாகும் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் உண்டாகும் இதெல்லாம் என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்டுகளை மிக எளிதாக என்ன பண்ண முடியும் கலற்ற முடியும் அதற்காக தான் இந்த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் பயன்படுது மேலும் பார்த்திங்கன்னா நம்முடைய கார் கதவுகளை திறந்து மூடுவதும் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேஷன் எஃபெக்ட் தான் இந்த சுழற்சி விளைவை பேஸ் பண்ணி தான் நம்ம காருடைய கதவுகளை திறந்து மூடுறோம் எளிமையாக இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை நம்முடைய முத்துகண்ணன் சார்டையோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ யூடியூப் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுக்குற பகுதியில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு அதாவது தனித்துவமாக சில சந்தேகங்கள் இருக்குது இந்தந்த வீடியோக்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்கள் சஜஷனையும் கொடுக்கலாம் அதை எங்களை நாங்களே இன்னும் மேம்படுத்திக்க பயன்படும் மிக்க நன்றி